ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஐபிஎல் 2021 ஓட மேட்ச் நம்பர் 20 இன்னைக்கு சென்னையில் நடந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை ஃபேஸ் பண்ணாங்க. டாஸ் ஜெயிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் முதல்ல பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிச்சாங்க. அவங்களோட அணியில இன்னைக்கு பெருசா எந்த மாற்றமும் இல்லை. சன்ரைசர்ஸ் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க டீம்ல சுஜித்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பிருத்வி ஷா மற்றும் ஷிகர் தவன் ஓபன் பண்ணாங்க. பிருத்வி ஷா இன்னைக்கு ஒரு நல்ல டைமிங்ல தெரிஞ்சாரு. அதே மாதிரி ஷிகர் தவன் ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் அருமையா ஆடி பவர் பிளேயை நல்லா யூஸ் பண்ணாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப்பையும் அமைச்சாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு முதல் விக்கெட் 81 ரன்ல போச்சு. ரஷித் கான் முதல் விக்கெட்டை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எடுத்து கொடுத்தாரு. ஷிகர் தவனை 28 ரன்களுக்கு அவுட் ஆக்குனாரு. பிருத்வி ஷா கூட ஜோடி சேர்ந்தாரு ரிஷப் பந்த். ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிருத்வி ஷா ரன் அவுட் ஆனாரு. 39 பந்துகள்ல 53 ரன் அடிச்சிருந்தாரு. இவரோட இன்னிங்ஸ்ல 7 சூப்பர்பான பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸரை அடிச்சிருந்தாரு. ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ரிஷப் பந்த் ரொம்பவே பொறுப்போட ஆடினாங்க. ஆனா சன்ரைசர்ஸோட போலிங் ரொம்பவே டைட்டா இருந்ததுனால அவங்களால பெருசா கியரை ஷிஃப்ட் பண்ண முடியல. இன்னிங்ஸ்க்கு ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரிஷப் பந்த் ஒரு தவறான ஷாட் ஆடி சித்தார்த் கோலோட போலிங்ல சுஜித்துக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. இவர் 27 பந்துகள்ல 37 ரன் அடிச்சிருந்தாரு. ஹெட்மயர் இன்னைக்கும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஆனா ஸ்டீவ் ஸ்மித் 25 பந்துகள்ல 34 ரன் அடிச்சு இறுதி வரை நாட் அவுட்டா இருந்தாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் 20 ஓவர் முடிவுல 4 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பிக் ஆஃப் த போலர்ஸ் சித்தார்த் கோல் 2 for 31 எடுத்தாரு. அதே மாதிரி ரஷித் கான் அவருடைய 4 ஓவர்ஸ்ல 1 for 31 எடுத்தாரு. 160 ரன்கள் அடிச்ச வெற்றி அப்படின்னு டேவிட் வார்னர் மற்றும் ஜானி பேரிஸ்டோ கிளம்பிறங்கினாங்க. காஷியஸான ஸ்டார்டா தான் பண்ணாங்க. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சு. டேவிட் வார்னர் வெறும் 6 ரன்களுக்கு அவுட் ஆனாரு. இவரோட ஜோடி சேர்ந்த கேன் வில்லியம்சன் அற்புதமா ஸ்டார்ட் பண்ணாரு. ஜானி பேரிஸ்டோ ஒரு கிராக்கிங்கான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. 18 பந்துகள்ல 38 ரன் அடிச்சிருந்தாரு. இவரோட இன்னிங்ஸ்ல 3 பவுண்டரி மற்றும் 4 சிக்ஸர்களை அடிச்சிருந்தப்போ இவர் ஆவேஷ் கான் வீசிய பந்துல அவுட் ஆகி வெளியேறினாரு. ஒரு பக்கம் கேன் வில்லியம்சன் உடஞ்ச இன்னிங்ஸ ஒட்ட வச்சிட்டு இருந்தாரு. ஆனா மறுபக்கம் வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த பேட்ஸ்மேனும் கிரீஸ்ல ரொம்ப நேரம் நீடிக்கல. விராட் சிங்கா இருக்கட்டும், விஜய் சங்கரா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும், கேதார் ஜாதவ் இருக்கட்டும், வரிசையா அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க. கேன் வில்லியம்சனுக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண கூட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மிடில் ஆர்டரால முடியல. ரபாடாவோட கடைசி ஓவர்ல கிட்டத்தட்ட 15 ரனுக்கு மேல தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பிச் அவ்வளவு ஈஸியா இல்ல, ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு புதுசா மேட்ச்ல வந்த சுஜித் ஒரு நல்ல ஸ்கில் செட்ட காமிச்சாரு. அவர் ஃபேஸ் பண்ண 8 பால்ல 14 ரன்கள் அடிச்சாரு. இதுல 2 for 1 6 அடங்கும். ரொம்பவே டார்கெட்டுக்கு கிட்ட கூட்டிட்டு போனாரு. ஆனா மேட்ச் டை ஆயிடுச்சு. கேன் வில்லியம்சன் 51 பந்துகள்ல 60 ரன் அடிச்சாரு. இந்த இன்னிங்ஸ்ல 8 பவுண்டரிஸ் அடிச்சிருந்தாரு. இவரால மட்டும்தான் மேட்ச் இவ்வளவு க்ளோஸா வந்துச்சு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சூப்பர் ஓவர்ல முதல்ல பேட்டிங் பண்ண வந்தாங்க. டெல்லி கேபிட்டல் சார்பா போலிங் போட்டது அக்சர் பட்டேல். டேவிட் வார்னர் மற்றும் பாரிஸ்டோ கிளம்பிறங்கினாங்க. ஆனா பெரிய ஷாட்ஸ் அடிக்க முடியல. ரெண்டு பேருமே ரொம்பவே தடுமாறினாங்க. இந்த ஒரு ஓவர்ல அவங்களால 7 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சிச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஷிகர் தவன் மற்றும் ரிஷப் பந்தோட கிளம்பிறங்கினாங்க. சன்ரைசர்ஸ் சார்பா போலிங் போட நின்னது ரஷித் கான். அவரும் ரொம்பவே ஃபியர்ஸா போலிங் போட்டாரு. எந்த லூஸ் டெலிவரிஸும் போடல. அதனால மேட்ச் கடைசி டெலிவரி வரைக்கும் போச்சு. ஒரு பால்ல 1 ரன் தேவைப்பட்டுச்சு. அந்த 1 ரன்னும் ஓடிதான் எடுத்தாங்க. அதுலயும் 1 ரன் அவுட் அப்பீல் பண்ணாங்க. ரொம்பவே க்ளோஸ் ஆன இந்த மேட்ச்ல டெல்லி ஜெயிச்சாங்க. எஸ்ஆர்எச் ஓட மிடில் ஆர்டர் வரிஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது. அதே சமயத்துல டெல்லி 8 பாயிண்ட்ஸோட ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. நாளையோட மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. இந்த மேட்ச் அகமதாபாத்ல நடக்க இருக்கு. அந்த மேட்சோட எல்லா அப்டேட்ஸையும் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு மேட்ச் முடிஞ்சோன்னு வந்து சந்திக்கிறேன். ஐபிஎல் 2021 ஓட எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடனே பெற நம்ம டக்கர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.